இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ள எரிசக்தி அமைச்சர். சர்வதேச அளவில் ரணிலின் புதிய திட்டம். ஸ்ரீலங்காவின் சீன ஆதிக்கம், ஐநா மண்டலில் எதிர்ப்பு போராட்டம். மாணவிய கொடூரமாக தாக்கிய அதிபருக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு. கொழும்பு வீதியில் பயணிப்போருக்கான விசேட அறிவிப்பு. யாழில் வெளிநாட்டு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கையடக்க தொலைபேசி பாவனையால் சிறார்களிடையே ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து வைத்தியர் விளக்கம். வார இறுதியிலும் சுழற்சி முறையில் மென்துட்டிப்பு. யாழில் விற்பனைக்கு வைத்திருந்த அபாயப் பொருட்கள் வெளியாகிய தகவல். இலங்கையில் வாகனங்களின் விலையில் பெரும் சரிவு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் மற்றும் மின்சாரம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இரண்டு புதிய தகவல்களை வழங்கியுள்ளார். இதுகுறித்த தகவல்களை தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் இரண்டாவது நிலக்கரி சரக்குக்கான முற்பணம் நேற்று முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ரெண்டரிலிருந்த நிலுவை சரக்குகள் முன்னெடுக்கப்பட்டு சரக்குகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை முழுமையான தேவைகளை பெறுவதற்கு புதிய டெண்டர்கள் கோரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 92 ஒக்டேன் பெட்ரோலின் 35,000 மெட்ரிக் டன்களுக்கான முழு கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டுள்ளதுடன் பெட்ரோலை இறக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு இடையில் அமைச்சர் நேற்று முன்தினம் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது உற்பத்தியின் தரம், கச்சா எண்ணெய் தரம், கச்சா எண்ணெய் கொள்முதல், சுத்திகரிப்பு செயற்பாடுகள், விநியோகம் மற்றும் விரிவாக்க திட்டங்கள் குறித்து நிர்வாகம் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அண்மையில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தற்போது உள்ள நிலக்கரி இருப்பு திட்டமிடப்பட்ட செயற்பாட்டின் பிரகாரம் 2022 ஆண்டு அக்டோபர் இறுதி வரை மட்டுமே போதுமானது என்றும், அடுத்த நிலக்கரி இருப்புகள் இன்னும் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். உலகில் எந்த ஒரு நாட்டு மாணவர்களும் கல்வி கேட்கக்கூடிய வகையில் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அனுசரணையுடன் இலங்கையில் ஸ்தாபிப்பது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை ஒன்றை முன்மொழிந்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இடையிலான சந்திப்பு ஒன்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்துக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கே, கடந்த காலங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு வழங்கிய அவசர உதவிகளுக்கான இச்சந்திப்பின் போது நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தயாராக இருப்பதாக அதன் தலைவர் அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் சீன ஆதிக்கத்துக்கு எதிராக ஐநா மண்டலில் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. பிரித்தானிய அரசின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஜனநாயக ரீதியில் மக்களை அரசியல் வழியிலும் தேசியம் சுய நிர்ணயம் தன்னாட்சி என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர் விடுதலையை வென்றெடுப்போம் எனும் தொனிப்பொருளிலும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டக்காரர்கள் நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் என உரத்த குரலில் தெரிவித்ததுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான கொட்டெழுத்துகளுடன் பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நுவரெலியா கல்வி வளையத்துக்குட்பட்ட கொட்டகலை போகாவத்த பிரதேச பாடசாலையொன்றில் மாணவியொருவர் தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலையின் அதிபருக்கு தற்காலிகமாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பாடசாலையில் பயிலும் மாணவி ஒருவர் அதிபரினால் தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமியின் சகோதரர் அதிபரால் தாக்கப்பட்டு தூற்றப்பட்டதாக சிறுமியின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து தமது சகோதரரை தூற்ற வேண்டாம் என சிறுமி அதிபரிடம் தெரிவித்த நிலையில் அவருக்கு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமியின் அழுகுரல் கேட்டு பாடசாலைக்கு அருகில் பணியாற்றிய நிலையில் பாடசாலைக்கு விரைந்து வந்த தந்தை சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்ததோடு காவல்துறையில் முறையிட்டிருந்தார். இந்த நிலையில் பாடசாலையின் அதிபர் கைது செய்யப்பட்டு ஹெடன் நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கொழும்பு மாவட்டம் அபிஷாவளை லோல் லெவல் வீதியின் வெள்ளம்பட்டி சந்தி முதல் கொட்டிகாபத்தை சந்தி வரையான பகுதி முதலாம் தேதி இரவு 10 மணி முதல் நாளை 2ஆம் தேதி மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்படவுள்ளது. இந்த அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் கடுவளை முதல் கொடவத்தை பகுதி வரையான குடிநீர் குழாய் சீரமைப்பு பணிகள் காரணமாகவே இந்த போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஸ்பெயின் நாட்டிலிருந்து காரைநகருக்கு சுற்றுலா சென்ற பெண்ணும் அவரது நண்பரும் ஜால் காரைநகர் கடற்கரைக்கு ஆன்மீக கடற்கரை பகுதிக்கு கடந்த 24ஆம் தேதி சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியின் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் அவர்களை தகாத வார்த்தையால் பேசி குறித்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்ததாகவும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் எனும் குற்றச்சாட்டில் 13 இளைஞர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 13 இளைஞர்களும் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது 4 இளைஞர்கள் அரச தரப்பு சாட்சிகளாக மாறியுள்ளனர். ஏனைய 9 இளைஞர்களுக்கும் எதிராக தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 9 இளைஞர்கள் நீதிமன்றத்தின் குற்றவாளியாக கண்டுள்ளது. வழக்கின் 7வது குற்றவாளிக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து அதனை 5 வருட காலத்துக்கு ஒத்திவைத்துள்ள நீதவான் 3 குற்றங்களுக்கு தலா 1,500 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் 1,00,000 ரூபாய் நஷ்டஈடும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சிறார்களிடையே கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளமையினால் அவர்களுக்கு உடல் மற்றும் உள ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுவதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தை வைத்திய நிபுணர் பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நியமூடான கற்கையின் போது பெற்றோர்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் மற்றும் இணையமூடான விளையாட்டுகள் என்பனவற்றின் பாவனை சிறுவர்களிடையே அதிகரிப்பதாகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் தெரிவித்தார். இதேவேளை அவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக சிறுவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சிறுவர்களிடையே இணைய அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் பேராசிரியர் கீதாஞ்சலி சத்யதாஸ் தெரிவித்தார். நாட்டில் வார இறுதியில் 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் சுழற்சி முறையில் மின் துடிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. மின் துடிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு அமைய எதிர்வரும் சனிக்கிழமை அனைத்து வளையங்களுக்கும் உட்பட்ட பிரதேசங்களுக்கு பகல் வேளையில் 1 மணித்தியாலும் இரவு வேளையில் 1 மணித்தியாலும் 20 நிமிடங்களும் மின் துடிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து வளையங்களுக்கும் உட்பட்ட பிரதேசங்களுக்கு பகல் வேளையில் 1 மணித்தியாலும் இரவு வேளையில் 1 மணித்தியாலும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜாலில் காலாவதியான பொருட்களை விற்பனையாக வைத்திருந்த 11 வர்த்தகர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஜால் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் மாநகர சபைக்கு உட்பட்ட பல சிறப்பு வர்த்தக நிலையங்கள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது வண்ணார்பண்ணை பொது சுகாதார பரிசோதக பிரிவில் 10 பல சிறப்பு வர்த்தக நிலையங்களில் காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் நெல்லூர் பொது சுகாதார பரிசோதக பிரிவிலும் 1 வர்த்தக நிலையத்தில் காலாவதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை விசாரித்த நீதவான் 11 வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு மொத்தமாக 1,85,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இலங்கையில் வாகனங்களின் விலையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தையில் சுமார் 30,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்திய ஆல்டோ காரின் விலை தற்போது 25,00,000 ரூபாயாக குறைந்துள்ளது. ஜப்பானிய ஆல்டோ கார் ஒன்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 55,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 46,00,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் கடந்த காலங்களில் 65,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வேகன் ஆர் கார் 57,00,000 ரூபாயாக குறைந்துள்ளது. அக்பா கார் ஒன்றும் கடந்த காலத்தில் 80,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு தற்போது 73,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வாகன விலை குறைப்பு தொடர்பில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் எந்திக்க சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்றுடன் இன்றைய இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொழி உலகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.